அதனாலதான் போய் எல்லாரும் கூட்டி வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு ஆயிரலையே. என்ன அப்படி பாக்குற? இந்த பாரு, இனிமேல் துணிதை வைக்க தனியா போக கூடாது. எங்கேயாவது போகணும்னா வேலை துணைக்கு கூட வானா வந்துட்டு போறேன். அப்போ உன் மேல வேணா கை வச்சிருவானா? சரி, வீட்டுக்கு போலாம். இந்த பக்கம் போலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொண்ணு தொட்டு தூக்கி இருப்பான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவான். ராஜலிங்கா, ராஜலிங்கா, ஆரம்பிங்க. போனா குடும்பமே நடுத்தருக்கு வந்துடும். ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன காப்பாத்துங்க ஐயா. ராஜலிங்கம், இவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பாவம், விட்டுலங்க போய் தொலைறான். அது எப்படியா முடியும்? இன்னைக்கு ஓம் பொண்ணு தூக்கிட்டு போனவன் நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் தூக்கிட்டு போவான். அப்புறம் கிராமத்துல ஒரு பொண்ணு ஒழுங்கா இருக்க முடியாது. சொக்கலிங்கம், சும்மாரியா? நான் அப்பவே சொன்னேன், இத பஞ்சாயத்துல வச்சு தீர்த்துக்கலாம். கேட்டியா? இப்ப வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டாந்துட்டேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. அப்படி போடு. அப்பதான் பொம்பளை பொறுக்கிங்களுக்கெல்லாம் புத்தி வரும். என்ன இப்படி போட்டான்? நீ நோட்டி போடு. சத்தியமூர்த்தி ஐயா, போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டா அங்க உங்க பொண்ணை இவன் மட்டும்தான் தூக்குனானா? இதுக்கு முன்னால எத்தனை பேர் தூக்குனாங்கன்னு கேப்பான். இப்படி இல்லாம கேப்பான். இது கம்மி, இன்னும் ஜாஸ்தியா கூட கேப்பானுங்க. இப்படி வில்லங்கமான கேள்வியை பச்சை பச்சையா கேட்டதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை எவனால கட்டிக்குவான்னு நினைக்கிறீங்க? இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, அதனால இதை இப்படியே விட்டுடும். பாக்க போ. அட, யாரையா நீ சுத்த பயந்தவங்களே இருக்கிறிய? ஓம் பேச்ச கட்டிட்டு நாங்க வீர சுரமா வந்தோம். பேர் சரி, வாங்க போ. வேலை வேலையெல்லாம் உடைய வேற எடுத்து. என்ன ராமதா, ரொம்ப வலிக்குதா? இந்த வழிய விடுங்க. அந்த பொண்ணு முழுசா கொண்டு வந்து ஒப்படைக்க முடியலையே. அந்த வழிதான் ஜாஸ்தி. அதுக்குள்ள அந்த வேலை பையன் வந்து கெடுத்துட்டான். யாரும் அந்த வேலை? நம்ம பஞ்சாயத்து தலைவர் மருமங்க. யாரோட மருமகன் வந்தாலும் சரி, நம்ம பேர் வெளியே வராம நம்ம ஜம்பு அனுப்பிச்சு ரெண்டே ரெண்டு தட்டு தட்டு சொல்லு. என்ன எங்கள் தங்க, தலைவரும் தலைவி ஆக்கி பண்ண படம் ரொம்ப பிரமாதமா இருக்குமே. பார்க்கணும் போல இருக்கு, ஆனா கையில காசு தான் இல்லை. எங்க போற போதும் தலைவர் படம்? அதான் தானே தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்பா, இந்த படப்பா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். எனக்கு டிக்கெட் மட்டும் கல்ல மிட்டாய் முறுக்கு சோளங்கள் எல்லாம் வாங்கி தரணும். எல்லாம் நான் வாங்கி தரேன். எம்ஜிஆர் படம் நிறைய பாப்பியா? ஐயோ, தினம் ரெண்டு சோலை பாப்பேன். அதுல சண்டை எப்படி இருக்கும்? பின்னி இப்படி பின்னி. அதெல்லாம் என்னடி? ஆமா, ரொம்ப லேட்டா போறமே. இந்நேரம் ஒரு பாட்டு முடிஞ்சிருக்குமே. பாட்டு போனா என்ன? வைட்ட காட்டுறோம். Thank you.
என்னங்க அம்மா ஆசை கிணத்துல விழுந்துட்டான். பாத்தியா பஞ்சா எப்படி அடிச்சுட்டாயின்னு? ஏன் பஞ்ச ஒரு அழுகுற? இருந்தாலும் தானே உனக்கு அடிபட்டுச்சு. என்ன இது? உனக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சதும் பச்சை அரைச்சு கொண்டாந்துருக்க. இது போட்டுக்கிட்டா சரியாயிடும். திரும்ப வெள்ளிரதம் அது வீதியில வந்ததன் Thank you.
கேட்டு பாடல் இடம்பெற்ற படம் எங்க ஊரு மாப்பிள்ளை. வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடியவர்கள் மனு, சித்ரா. விரும்பி கேட்டவர்கள் மேலூர் பூவாயி, சாலிகிராமம் புவனா, தஞ்சை உமா. எங்க பாம்பு, எங்க பாம்பு சொல்லுங்க, எங்க பாம்பு? அதோ அங்க. எங்க பாம்பு, எங்க பாம்பு? அலமாரில இருக்கா? இல்லையே. பாம்பு எங்க, எங்க பாம்பு? அடிக்காம வர்றதுல இன்னைக்கு. பாம்பு, எங்க பாம்பு? பாம்பு இதுக்குள்ள இருக்கா? இல்லையே. இங்க, எங்கேயுமே பாம்பை காணமே. இங்க பாம்பு எல்லாம் ஒண்ணு இல்ல, நான் போறேன். ஐயோ போயிடாதயா, எனக்கு பயமா இருக்கு. பஞ்சா, ஏன் உன் கை இப்படி சுடுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு பாம்பு சொல்றான். சரியான மக்கு. ராத்திரி கனவுல பாம்பா வரும், எப்படி திரும்பி உட்காந்தா தொசு டொசு கொத்தும். இந்த பாரு, இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. எப்படினால வா, வீட்டுல பாம்பு வந்துருச்சு. ஆமா, பஞ்சா ஒன்னு ரொம்ப பயப்படுது. இத பத்தி நான் பாத்துக்கங்க, நான் போய் பாம்பு அடிச்சு வந்துடுறேன். பயப்படாத பஞ்சவரணம், நாங்கெல்லாம் இருக்க முடியாது. தம்பி பாம்பு அடிச்சுட்டு வந்துடும். வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல இருக்குங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். நான் சொல்லல, இந்த மஞ்சள் தண்ணி எல்லாம் தொடிச்சு. மஞ்சள் தண்ணி மங்களகரமான சமாச்சாரம் தானே. உங்க பொண்ணு அவ பேர் என்ன சுந்தரப்பட்டி? பஞ்சவரணம். பஞ்சவரணத்தை அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், அன்னைக்கு இருந்து ஒரு தூங்கல. ஏன், என்னாச்சு? ஒரு ஆச்சரியம் தான். என்னடா இப்படி கிடுகிடுன்னு வளர்ந்துருக்காளே. அது ஏன் கணக்கை அப்படி வளர்த்து வச்சிருக்க? அது பொண்ணு வளர்த்தியும் கீரை வளர்த்தியும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, வளர்ந்துட்டான். அட, கண்ணை உருத்துறவாறு வளர்த்துருக்க. அதுதான் தப்பு. இது உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். எனக்கு இருக்கிறது ஒரு சின்ன வீடு, அது மேல நிறைய கடன் இருக்கு. நல்ல இடத்துல மாப்பிள்ள தேடி போனா அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க. உங்க பொண்ணுக்கு நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. போஸ், சுபாசுந்தர் போஸ். பாப்பா, ஐயாதா தியாகி சத்தியமூர்த்தி. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, உனக்கு வருங்கால மாமனாரும் கூட. அப்படி போடு, கொஞ்சம் நமஸ்காரம் பண்ணிக்கப்பாண்டவா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இதெல்லாம், மரியாதை தான். ஐயன் தியாகின்னு சொன்னோட உருகிட்டான். தம்பி தூங்கிறாதப்பா, எழுந்துரு. ஐயா நீங்க உட்காரு, நீ உட்காருங்க. தம்பி நம்ம சொந்தம், வேலூர் நவாப்பு கிட்ட தீபானந்த பரம்பரை. போன தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் பொட்டுன்னு போயிட்டாங்க. ஐயா தான் அடக்கம் பண்ணாரு சும்மாரு. இப்ப பையனுக்கு எல்லாமே ஐயா தான். தம்பி படிச்சுக்கிற படிப்பு எம்மிங்க, அதுக்கு மேலையும் படிச்சிருப்பாரு. ஆனா காலேஜ் இடிச்சுட்டாங்க. பொண்ணு கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கல்யாணத்தை நீங்களே முன்ன நின்று நடத்துறதா சொல்லிட்டீங்க, எனக்கு பூரண திருப்தி. இருந்தாலும் பையன் ஒரு தடவை பொண்ணை பார்த்துட்டா. நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஐயா பார்த்துட்டாருன்னா அதுவே போதுங்க. அப்படி போடு. தியாகி சத்தியமூர்த்தி ஐயா, இனிமே உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கொற்ற மேளத்திலிருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் ஐயா பாத்துக்குவாரு. அப்படி அமுக்கு. என்ன பஞ்சாரண, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்படியா? இத கேட்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆனா புள்ள, சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பார் பஞ்சவரணா, நீ வாயாடி, உன்னை உங்க அப்பா ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க இந்த ஊருக்குள்ள யாருமே வர மாட்டான்னு எத்தனை பேர் பேசினாங்க. இந்த விஷயத்த சொல்லி அத்தனை பேர் வாய கப்பு நடத்த மாட்டேன். உனக்கு ஆசையே இல்லையா? உண்மையில எனக்கு ஆசை இல்லாம இருக்குமா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்க கல்யாணத்துக்கு வாழை மரம் கட்டல இருந்து சாப்பாடு போட்டு ஏறுகிற வரைக்கும் எல்லாரும் என்ன பார்ப்பேன். இந்த விஷயத்தை ஊருக்குள்ள போய் எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுறேன். இத பாத்துக்க, யாரும் திருப்பி வருவாங்க.
சும்மா வாங்க. என்ன தர்ம கத்தையா, நீங்களே லேட்டா வந்தா எப்படியே? சீக்கிரமா வரணும்னு தான் நினைச்சேன், இவன் கொஞ்சம் நேரம் ஆகிட்டா. அப்படி போடு. இந்த பொம்பளைங்க எப்பவுமே அப்படித்தாங்க, ஒரு புடவை கட்டுவாங்க அதை அவுத்து போடுவாங்க, இன்னொரு புடவை கட்டுவாங்க அதையும் அவுத்து போடுவாங்க. அதை ஏன் கேக்குற, இது ஆறாவது புடவை. இதுக்குதான் எங்க ஐயா கல்யாணமே பண்ணிக்கல, அடுத்தவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த சந்தோஷத்தை இவர் அனுபவிக்கிறாரு. அப்படியே நீயும் வந்து உட்கார்ந்துட்டா எப்படி? பஞ்சவர்ணம் தாய் இல்லாத பொண்ணு, போய் சி சிங்கரிச்சு கூட்டம். ஓ பஞ்சவர்ணம், நான் சொல்றத கேளுமா, தகப்பன் வளர்த்த பொண்ணு இறந்தலையா போயிடுச்சுன்னு ஊருக்குள்ள பேசப்படாது. உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது நினைச்சிருந்தா அங்க எரியுது பாரு நெருப்பு, அதுல போட்டு கொளுத்திட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுமா, இல்லைன்னா ஊருக்குள்ள கௌரவமா வாழ முடியாதுமா. அப்பா ஆமாம்மா, நீங்க போங்கய்யா, உன்ன நான் கூட்டிட்டு வரேன். சரிம்மா நீங்க போங்க. ஸ்ரீ மகாங்கிரமதீனமா பொன்னாச்சு வந்தோம். என்ன தலவர நீ தலைவரை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா இருங்க. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துரே. கெட்டிமானம் கெட்டிமானம். மறைச்சிட்டு சித்தப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பாடு பண்ணி கொடுனு கால விழுந்து கெஞ்சிங்கடா, அதை நம்பி சத்தியமூர்த்தியோட பொண்ணை கேட்டு ஊரெல்லாம் வளைச்சு பந்தல் போட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி உட்காந்துருக்கிறேன், என்ன ஊரை கூட்டி ஆமாப்படுத்திருக்கேன். மாப்பிள அயோக்கியன் அடிச்சு துரத்திட்டு அவனை விடுங்க. அங்க பாருங்க பூவோடும் பொட்டோடும் அம்மோன்னு உட்கார்ந்து இருக்குது. அந்த பொண்ணு வாழ்க்கையை பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா ஐயா? என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியா, நீ யாரியா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கியா, அதனாலதான் சொல்றேன். அண்ணன் ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து கழி தின்னு தெரிஞ்சா உள்ளூர்ல உன் தங்கச்சி எவையா கட்டிக்குமா? உள்ளூர்காரனை விட குப்பை, அசலூர்ல இருந்து ஒரு மாப்பிள்ள வர்றான், உன் தங்கச்சி விஷயம் கேள்விப்பட்டா அய்யனார் கோயிலோட அம்மோன்னு ஓடி போயிருவான். என் தங்கச்சியை பத்தி கேள்விப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ பத்திரமாத்து தங்கையா? அவ தங்கந்தா ஐயா. இந்த நிக்கிறான பித்தளை வேலுப்பைய, இவனோட ஊர் சுத்தினாலே இவனோட சேர்ந்து ஊர் சுத்தினால அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு போச்சு. பாக்குறவங்க அப்படியா கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்களே,
அப்ப என்ன பண்ணுவ? இந்த வாய அடைச்சிட்ட பாரு. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா எங்க முதலாளி கைய புடிப்பியோ கால புடிப்பியோ எனக்கு தெரியாது, கெட்டியா புடிச்சுக்க. எப்படி போட்ட? ஓ, எதுக்கு சந்தர்ப்பட்டு கைகால பிடிக்க சொல்ற? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளால ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு நம்ம தானே பிராயசித்தம் பண்ணியாகணும். அப்படி போடு. ஒன்பாவும் பொல்லாத சந்தர்ப்பம். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, பஞ்சவர்ணத்தை நானே தேவையில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ என் தங்கச்சிக்கும் உனக்கும் இந்த ஊர்க்காரங்க ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ தான் அவளுக்கு மாப்பிள்ளை. இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. நானா? என்ன மாமா சொல்றாரு? வேலு, எல்லாம் நல்லதுக்கு தாண்டா, போய் தைரியமா கட்டு. ஓ சரி மாமா. இந்த தாலி இப்படி போடுங்க. நீ ஏத்துறந்த சொல்லி தான் நானே வந்திருப்பல்ல. ஐயோ, இனிமே நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. அதென்ன நீங்க எப்பவும் போல வேலைனே சொல்லு. புருஷனை பேர்சனி கூப்பிடுறது தப்பு. நான் தப்பா நினைக்க மாட்டேன். பரவாயில்ல, வேலை சொல்லு. முடியாது. புருஷன் சொல்றேன், ஒரு தடவை வேலை சொல்லு. இத பாருங்க, இனிமே என் வாழ்க்கையில வேணுங்கிற வார்த்தைய சொல்லவே மாட்டேன். ஐய், இப்ப வேலை சொல்லிட்டியே. ஏய் ஆச்சி.